நம்முடைய தொன்மையான மதம் என்றால் இயற்கை தாங்க. மனிதனுக்கு என்று பயம் ஏற்பட்டதோ அன்னைக்குத்தான் அவன் மதத்தை நம்ப ஆரம்பித்தானே தவிர, அவனுக்கு பயம் ஏற்படாத முன் எந்த ஒரு மதத்தையும் அவன் பண்பற்றதாக அந்த உலகத்தில் எந்த குறிப்பும் இல்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் அந்த மதங்கள் அந்த பயத்தை வைத்துத்தான் உருவாகின. ஆனால் நம்முடைய தமிழகத்தை பார்த்தால் நாம் இயற்கையோடு வாழ்ந்த ஒரு மதமாகத்தான் நாம் இருந்திருக்கிறோம் என்பதை நம்முடைய அகலாய்வுகள் எடுத்து சொல்கின்றன. அதுதான் உண்மை. நாம் கல் நடுதல் என்பதுதான் மிக முக்கியமாக கருதி வந்தோம். அந்த கல்லை வைத்துத்தான் நாம் உருவ வழிபாடுகளை ஏற்படுத்தினோம். அந்த கல்லை வைத்துத்தான் அந்த கோயிலையும் நாம் கட்டி இன்று உருவத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய பெருமைகளை நாம் மீட்டெடுக்க வேண்டும், அதை ஆவணப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகம் நம்முடைய பெருமைகளை நம்பும். சோழர் கால செப்பேடுகளிலே மிகவும் முக்கியமான செப்பேடு அன்பில் செப்பேடு தான். அன்பில் என்ற ஊரில் கிடைத்த செப்பேடு தான் மிகவும் முக்கியமான செப்பேடு. அந்த ஊரை சார்ந்திருக்கின்ற எனக்கு இருக்கின்ற பெருமை இன்றைக்கு சோழர்கால வாரிசாக ஐயா முத்துவேல் அவர்களாக இருந்தாலும் சரி, அதன் பிறகு இருந்த நம்முடைய கலைஞராக இருந்தாலும் சரி, அதன் பிறகு வந்த நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களாக இருந்தாலும் சரி, அதன் பிறகு இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய சின்னவர் முதற்கொண்டு அனைவரையும் உயர்த்தி பிடிக்கின்ற அந்த பணியில் எங்களுடைய அன்பில் குடும்பம் தொடர்ந்து அதில் பணியாற்றி கொண்டிருக்கின்றது என்பதை எங்களுக்கு நான் ஒரு பெருமையாகத்தான் நான் கருதுகின்றேன். இப்போ எங்களுடைய குலதெய்வம்னு பார்த்திங்கன்னா பெரியண்ண சுவாமி. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய தாத்தா அன்பில் அவர்கள் பெரியார் மீது வைத்திருக்கின்ற அந்த பாசம், பேரறிஞர் அண்ணா மீது வைத்திருக்கின்ற அந்த பாசம் தான் ஒன்றா சேர்ந்து பெரியண்ண சாமின்னு வந்துருச்சுன்னு கூட நான் பெருமையாக எடுத்து சொல்வேன். ஒரு மகிழ்ச்சியான தருணம். இந்த புத்தக வெளியீடு என்பதை பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் ராஜா தமிழ்மாறன் அவர்கள் இந்த புத்தகத்தை தமிழில் முதலில் தலைப்பு வைத்துள்ளார். அதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் தமிழன் வழிபாடு என்ற ஒரு நூல் தமிழில் இருக்க வேண்டும் என்பதை மிகவும் பர்டிகுலராக பார்த்து அந்த எழுத்தில் அதை எழுதியுள்ளார். நினைக்கும் பொழுது மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அவருடைய முயற்சிக்கு என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் தமிழர்களின் நாகரீகம் இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்பதை இதை அவர் எடுத்து காட்டியுள்ளார் என்று தான் நான் சொல்ல வேண்டும். மிகச் சிறந்த முறையில் இந்த புத்தகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் நமக்கு இன்னும் புரியாமல் இருக்கும். நம்ம எந்த மதம் என்ன சமயம் என்னன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இருக்கிறோம். அதையெல்லாம் நாம் முழுமையாக களைவதற்குத்தான் நம்ம ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய தொன்மையான மதம் என்றால் இயற்கை தாங்க. உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. எல்லா மனித சமுதாயத்திற்கும் மிகவும் தொன்மையான மதம் என்றால் இயற்கை. பயம்தான் பக்திக்கு காரணம், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. மனிதனுக்கு என்று பயம் ஏற்பட்டதோ அன்னைக்குத்தான் அவன் மதத்தை நம்ப ஆரம்பித்தானே தவிர, அவனுக்கு பயம் ஏற்படாத முன் எந்த ஒரு மதத்தையும் அவன் பண்பற்றதாக அந்த உலகத்தில் எந்த குறிப்பும் இல்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் அந்த மதங்கள் அந்த பயத்தை வைத்துத்தான் உருவாகின. ஆனால் நம்முடைய தமிழகத்தை பார்த்தால் நாம் இயற்கையோடு வாழ்ந்த ஒரு மதமாகத்தான் நாம் இருந்திருக்கிறோம் என்பதை நம்முடைய அகலாய்வுகள் எடுத்து சொல்கின்றன. அதுதான் உண்மை. ஏனென்றால் நம்முடைய எங்கு வேணாலும் அகலாய்வு செய்யுங்கள். தமிழகத்தில் நாம் இயற்கை சார்ந்த ஒரு மதத்தை நாம் பின்பற்றினோம் என்ற ஒரு கருத்தை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதைவிட மிக முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் மூதாதையர் வழிபாடு தான் நம்முடைய தமிழகத்தின் முதன்மையான வழிபாடு. அதுக்கு தாங்க இவ்வளோ பெரிய பெருங்கற்கால கால சின்னங்களை, நினைவு சின்னங்களை நம்முடைய மூதாதையர்கள் ஏற்படுத்தி உள்ளனர். கிட்டத்தட்ட தமிழ்நாடு பூரா எங்கே வேணாலும் பயணிக்கலாம், நீங்கள் எங்கு வேணாலும் பார்க்கலாம். நம்முடைய மூதாதையர்களின் முதுமக்கள் சின்னங்கள், பெருங்கற்கால கால சின்னங்கள் எங்கும் கிடைக்கின்றன. அவைகள் அனைத்தும் நம்முடைய வழிபாட்டு முறையை குறிப்பின்ற ஒரு செயல்தான் என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். அதுதான் நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை நம்மகிட்ட. ஏனென்றால் நம்முடைய மூதாதையர்கள் வழிபட வேண்டும் என்ற ஒரு கருத்தை நாம் ஏற்படுத்திய காரணத்தினால்தான் இது போன்ற நினைவு சின்னங்களை நாம் ஏற்படுத்துகிறோம். அந்த நினைவு சின்னத்தின் தொடர்ச்சி தான் நாம் இன்று தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. இன்று வரலாற்றில் நாம் எதற்கு நம்முடைய கலைஞர் அவர்களுக்கு இவ்வளோ பெரிய நினைவு சின்னம் எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் என்றால், அதனுடைய வழி வந்த ஒரு செயலைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கின்ற காரணத்தினால்தான் அதை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய முன்னோர்களின் செயல்களை நாம் திரும்ப திரும்ப செய்வது தான் வரலாற்றில் என்றுமே வரலாறு திரும்பி கொண்டே இருக்கும் என்ற ஒரு செயலுக்கான ஒரு உதாரணம். அதுபோல் இன்று பார்த்தோம் என்றால் இவர் தமிழன் வழிபாடு என்ற ஒரு சிறந்த ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளார். அதுவும் மிகவும் எளிய நடையில் எழுதியுள்ளார். எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சிம்பிளாக எழுதியிருக்காரு. இது ஒரு ரிசர்ச் புக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒருத்தருக்கு ரிசர்ச் புக்குனால் புரியாது. நிறையா பேர்த்துக்கு படித்து பார்ப்பாங்க, புரியாது. ஆனால் இது எளிய நடையில் எளிய மக்களுக்கு புரிகின்ற வரையில் எவ்வாறு நம்முடைய வழிபாட்டு முறை இருந்தது என்பதை அவர் விளக்கியுள்ளார். அதுதான் மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும். ஏனென்றால் நம்முடைய தமிழகத்தில் தான் கல் என்பது மிக முக்கியமான ஒரு பொருளாக கருதப்பட்டது. ஏனென்றால் நம் கல் நடுதல் என்பதுதான் மிக முக்கியமாக கருதி வந்தோம். அந்த கல்லை வைத்துத்தான் நாம் உருவ வழிபாடுகளை ஏற்படுத்தினோம். அந்த கல்லை வைத்துத்தான் அந்த கோயிலையும் நாம் கட்டின்று உருவத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறோம். அதை உருவாக்கியவர்கள் நம் தமிழர்கள் என்பது நம்முடைய தொல்லியல் ரீதியாக நமக்கு தெரிய வருகின்ற சான்றுகள். இது போன்ற ஒரு சான்றுகளை மிக எளிமையான முறையில் மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். எவ்வாறு நம்முடைய வழிபாட்டு முறை இன்றும் தொடர்ந்து வருகிறது என்பதை மிகச் சிறந்த முறையில் ராஜா தமிழ்மாறன் அவர்கள் எடுத்து கூறிய விதம் இந்த புத்தகத்தில் மிக அழகாக உள்ளது. இதை அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன். அதேபோல் இன்றுதான் நான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை நேரில் அதுவும் சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதே அவருடைய மேடையில் உட்கார்ந்து அந்த விழாவில் பங்கு கொள்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. ஏனென்றால் அவர் ஒரு பெரிய சொத்துக்கு சொந்தக்காரர், அதைத்தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நம்முடைய சோழர் கால செப்பேடுகளிலே மிகவும் முக்கியமான செப்பேடு அன்பில் செப்பேடு தான். அன்பில் என்ற ஊரில் கிடைத்த செப்பேடு தான் மிகவும் முக்கியமான செப்பேடு. ஏனென்றால் நம்மகிட்ட திருவலங்காட்டு செப்பேடுகள் உள்ளன. அதேபோல் லேடன் கிராண்ட்னு சொல்லுவோம், லார்ஜர் லேடன் ஸ்மாலர் லேடன் என்ற அந்த செப்பேடுகளும் உள்ளன. ஆனால் அன்பில் என்ற ஊரில் கிடைத்த அந்த செப்பேடு தான் நம்முடைய சோழர் வரலாற்றை தெளிவாக விளக்குகின்ற அந்த செப்பேடு. அந்த செப்பேடு இன்று நாம் தேடிட்டு இருக்கோங்க. உண்மையாக சொல்ல போனால் அதான் நான் சொல்ல விரும்புவேன். ஏனென்றால் ஒரு தொல்லியலாளராக நாம் அந்த செப்பேடை தேடிக்கொண்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் ஊரில் அந்த கிடைத்த அந்த செப்பேடு, அப்பொழுது லக்ஷ்மணன் செட்டியார் என்ற ஒரு தர்மகர்த்தா அந்த அதை எடுத்து அங்கே நம்முடைய சுவாமிநாதர் அவர்களுக்கு கொடுத்து இதை படித்து எனக்கு கூறுங்கள், இந்த செப்பேட்டில் என்ன கூறியுள்ளன என்று அனுப்பி வைத்தார். அது இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறைக்கு 1920ஆம் ஆண்டு வந்தது. அதை டிவிஏ கோபிநாதராவ் என்பவர் படித்து 1925ஆம் ஆண்டு எபிகிராஃபி இந்தியா என்ற தொகுப்பில் 15வது தொகுப்பில் வெளியிட்டார். அதில்தான் முதன்மையாக நாம் கண்டறிய முடிஞ்சது நம்முடைய வரலாற்று காலத்தில் எவ்வாறு சோழர்களுடைய வாரிசு முறை இருந்தது என்பதை முழுமையாக தெரிவித்த செப்பேடு தான் அந்த அன்பில் செப்பேடு. ஆனால் இன்று நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம், அந்த செப்பேடு எங்கிருக்கிறது என்று நமக்கே தெரியவில்லை. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், உங்கள் ஊரின் சொத்து, அதை உங்களுடைய அரசு எனக்கு ஏற்கனவே வேண்டுகோள், நம்முடைய தமிழக மாண்புமிகு முதலமைச்சரின் அரசு அதை முயற்சி எடுத்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் இதை பற்றி பேசினார்கள். நாம் கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய சொத்தை நாம் இழந்துவிடக்கூடாது. இந்த ஒரு நல்ல ஒரு தருணத்தில் இந்த கோரிக்கையை வைப்பதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்கிய ராஜா தமிழ்மாறன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். என்றால் நம்முடைய பழம் பெருமைகளை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். அதுதான் இதோட உன்னத நோக்கம், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்முடைய பெருமைகளை நாம் மீட்டெடுக்க வேண்டும், அதை ஆவணப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகம் நம்முடைய பெருமைகளை நம்பும். அது செய்வதற்கான செயல் இது போன்ற புத்தகங்களின் மூலம் நடைபெறுகின்றது. இது போன்ற புத்தகங்கள் பல வர வேண்டும். நம்முடைய தமிழர் நாகரிகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சிறிய வேண்டுகோளை இங்கே வைத்து இந்த புத்தகத்தை அனைவரும் வாங்கி படிக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக்கொள்ளே. நன்றி வணக்கம். வருகை தந்திருக்கின்ற அனைத்து உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்றத்தை சார்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர்களுக்கும், பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர்களுக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்னாங்க, அன்பிலோடைய செப்பேடை பற்றி சொன்னாங்க. ஏன்னால் அதில் தான் சோழ காலத்தினுடைய அந்த வாரிசுகளுடைய அமைப்பு, அவர்களுடைய பணிகள்லாம் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்குது என்று சொல்லும் பொழுது, அந்த ஊரை சார்ந்திருக்கின்ற எனக்கு இருக்கின்ற பெருமை இன்றைக்கு சோழர்கால வாரிசாக ஐயா முத்துவேல் அவர்களாக இருந்தாலும் சரி, அதன் பிறகு இருந்த நம்முடைய கலைஞராக இருந்தாலும் சரி, அதன் பிறகு வந்த நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களாக இருந்தாலும் சரி, அதன் பிறகு இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய சின்னவர் முதற்கொண்டு அனைவரையும் உயர்த்தி பிடிக்கின்ற அந்த பணியில் எங்களுடைய அன்பில் குடும்பம் தொடர்ந்து அதில் பணியாற்றி கொண்டிருக்கின்றது என்பதை எங்களுக்கு நான் ஒரு பெருமையாகத்தான் நான் கருதுகின்றேன். கண்டிப்பாக உங்களோடு சேர்ந்து நம்முடைய துறையினுடைய அமைச்சர் நான் தங்கம் தென்னரசனோடு சேர்ந்து அந்த செப்பேடுகளை கண்டு அறிகின்ற அந்த பணியில் நம்மளை நாம் முழுமையாக ஈடுபடுத்தி கொள்வோம் என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக இந்த புத்தகத்தை பற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பார்வை. தமிழன் வழிபாடு என்கின்ற ஒரு புத்தகத்தை நான் எழுத வேண்டும் என்று ஏறத்தாழ ஒரு 2 வருடங்களுக்கு மேலாகவே நம்முடைய அன்பு சகோதரர் ராஜா அவர்கள் தொடர்ந்து இதை நான் மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியில் நான் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பேன். நானும் சொல்ல நீங்கள் அதற்கான முயற்சியை பண்ணிகிட்டே இருங்க ராஜா, அதற்கான ஒரு அரங்கம் கிடைக்கும், அதற்கான ஒரு மேடை கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக இதை பெருமைப்படுத்த வேண்டிய அந்த மிகப்பெரிய பொறுப்பு எங்களை போன்றவருக்கு உண்டு என்று நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். இன்றைக்கு அதற்கான ஒரு கிளைமேக்ஸ் டேவாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன். அதுவும் எனக்கு இருக்கின்ற பெருமைனா, நான் பேச வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய சின்ன ஒரு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தன்னுடைய வாழ்த்தை என்று சொல்லும் பொழுது, இதுதான் ராஜா மேலே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய அன்பாக நான் கருதுகின்றேன். நான் ஆக இது அவருக்கு இயற்கையாகவே அது அமைஞ்சிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் எங்கே இருக்க எந்த நிகழ்ச்சி இருக்குது இந்த மாதிரி சொன்னேன். ஆமாம், என்கிட்ட கூட சொன்னாப்புல என்னுடைய வாழ்த்தை சொல்லிவிட்டு முடிச்சுட்டு சீக்கிரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பட் இனியோ நீ வருகை தந்திருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர், நம்முடைய ரசிக மன்றத்தினுடைய செயலாளர் பாபு உள்ளிட்ட அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற அனைத்து நம்முடைய சகோதரருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அரங்கத்துக்கு வந்தோம், எல்லோரும் பேசினாங்க, கைத்தட்டிட்டு போயிட்டோம், புத்தகத்தை வாங்கினோம், ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்படிங்கிறதுக்கான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி அல்ல. கிட்டத்தட்ட ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த ஒட்டுமொத்தமாக இந்த அண்ணா சென்ட்ரல் லைப்ரரியிலேருந்து எந்த அளவுக்கு சீரழிந்து போய் கடந்துச்சு, அதை புதுப்பிப்பதற்காக கிட்டத்தட்ட 34.82 கோடியை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் ஒதுக்கீடு செய்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய பொலிவாக இது அந்த அரங்கம் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி இந்த லைப்ரரியை இன்றைக்கி வந்து நாங்கள் புதுப்பிச்சுட்டு இருக்கிறோம். இது எதற்காக கட்டப்பட்டது? எல்லோருக்கும் எல்லாம் என்பது தான் திராவிட மாடல். எல்லாருக்கும் தமிழ், எல்லாருக்கும் அறிவு சார்ந்த உலகம்தான் என்கின்ற திராவிட மாடலை அன்றைக்கே முத்தமிழ் கலைஞர்கள் தொலைநோக்கு பார்வையோடு கட்டிய ஒரு கட்டிடம் இந்த கட்டிடம். இந்த கட்டிடம் கட்டினதற்கான அர்த்தம் இன்றைக்கு இந்த புத்தகத்தை வெளியிடும் பொழுது நாம் முழுமையாக பெற்றிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கி எல்லோரும் சொன்ன மாதிரி தான், இன்றைக்கி ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இது போன்ற புத்தகங்கள் இந்தியா முழுவதும் சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே புரிஞ்சுருக்கோம். நாம் பெரியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதையும் புனிதம் என்றோ யாரையும் புனிதம் என்றோ சொல்லக்கூடாது என்று சொல்வார்கள். ஏன்னா நம்மளுடைய ஐயா தோ பரமசிவன் கூட பார்த்திங்கன்னா எதையும் புனிதமாக அவர் சொல்லவே இல்லை, யாரையும் புனிதம். நம்ம கும்புற தெய்வத்தை கூட நம்ம புனிதம்னு சொல்லலை. ஏன்னா நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய குலசாமியாக இருக்கின்றவர்களுக்கு நாம் என்ன சாப்பிட்றோமோ அதை தான் நம்ம படைத்தோம். ராஜீவ்காந்தி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போனார், உரிமையோடு கோச்சுக்குவோம், உரிமையோடு சண்டை போடுவோம் நம்ம சாமிக்கிட்ட. இது மற்ற தெய்வங்களிடம் இருக்குது என்று சொன்னால் அது ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு நம்ம ஒரு மெயின்டைன் பண்ண வேண்டிய, ஏதாவது சபிச்சிடுவாங்களோ, ஏதாச்சும் மந்திரம் சொல்லிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம்தான் மற்ற தெய்வத்திட்ட. ஆனால் இந்த தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அது கருப்பண்ண சாமியாக இருந்தாலும் சரி, அது முனியாண்டியாக இருந்தாலும் சரி, இங்கெல்லாம் நம்ம வந்து உரிமையோடு செஞ்சால் அந்த சாமிக்கிட்ட வந்து ரொம்ப நன்றின்னு சொல்கிறதையும் உரிமையோடு சொல்லிக்கிட்டோம். செய்யலைன்னு சொன்னாலும் நம்ம ராஜீவ்காந்தி சொன்ன மாதிரி அந்த சாமியை திட்டிகிட்டு போயிடுறோம். ஆனால் திட்டினோம்னா அதனோட விட்டுறது கிடையாது, திருப்பியும் அது குடும்பத்தில் நம்ம ஒருத்தர். அதைத்தான் நம்முடைய முன்னோர்களை தான் நம்மளுக்கு நாங்கள் வழிபட்டுக்கணும். திருமறைக்காடு அப்படிங்கிறது வேதாரண்யம் மாறிடுச்சு. நம்முடைய அன்பு சகோதரி சுபாஷினி ரொம்ப வருத்தத்தோடு அதை ஆதங்கத்தோடு எடுத்து சொன்ன உண்மைதான். இன்றைக்கு தாமிரபரணியை பொருணை என்றே அழைக்கலாம் என்று இன்றைக்கி ஹைகோர்ட்டை இன்றைக்கி சொல்லிடுச்சு இன்றைக்கி. ஸோ இந்த ஆட்சியில் இல்லை என்று சொன்னால் வேறு எந்த ஆட்சியில் நீங்கள் சுபாஷினி அவர்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆராய்ச்சியில் நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். எங்கெங்கெல்லாம் பேரை மாற்றணும்னு சொல்லுங்கள், அங்கெல்லாம் துறை அமைச்சிட்டு சொல்லி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றிக்கிட்டே நம்முடைய தமிழுடைய பெருமையை நிலைநாட்டுகின்ற அந்த பணியில் நம்மளை முழுமையாக ஈடுபடுத்திக்கிறோம். சொல்வதற்கு காரணம், இந்த மாதிரியான நம்முடைய கோயில்கள் இப்போ எங்களுடைய குலதெய்வம்னு பார்த்திங்கன்னா பெரியண்ண சுவாமி. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய தாத்தா அன்பிலவர்கள் பெரியார் மீது வைத்திருக்கின்ற அந்த பாசம், பேரறிஞர் அண்ணா மீது வைத்திருக்கின்ற அந்த பாசம் தான் ஒன்றா சேர்ந்து பெரியண்ண சாமின்னு வந்துருச்சுன்னு கூட நான் பெருமையாக எடுத்து சொல்வேன். ஸோ இது இன்றைக்கி பேசுகின்ற நாம், இன்றைக்கி வந்து நம்முடைய டாக்டர் கனிமொழி வந்திருக்காங்கன்னா யாருக்கு தெரியும், நாளைக்கு 1000 வருஷம் கழிச்சு 10,000 வருஷம் கழிச்சு அன்பில் ஒரு சாமியாக கும்பிடலாம், நடராஜன் அவர்களை ஒரு சாமியாக கும்பிடலாம். இப்படிப்பட்ட ஒரு காலம் ஒன்று. ஏன்னால் ஒரு சமுதாயத்திற்காக எல்லா விதத்திலும் பாதுகாப்பாக அரணாக இருந்த நம்முடைய மூதாதையர்களை வழங்குகின்ற ஒரு வழிபாடாகத்தான் இந்த வழிபாடுகள்லாம் பார்க்கின்றோம். ரொம்ப அழகாக சுபாஷினி அவர் சொல்லும்போது தான் எனக்கே அது புரிய வருது. அது முனியாண்டிங்கிறது முனீஸ்வரர் அப்படின்னு வருதுன்னா அதில் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் கடந்திருக்குது அப்படிங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பிரித்து பார்த்து தெரிந்து கொள்வதை காட்டிலும் நம்முடைய பெரியார் சொன்ன மாதிரி பகுத்தறிஞ்சு பார்த்து அதை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமும் இன்றைக்கு நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கின்றது. ஈஸ்வரன் சொல்லும்போது பயந்துக்கிட்டே நம்ம பார்க்குறத காட்டிலும் அது வந்து நம்மளுடைய முனியப்பன் தான் அப்படிங்கும்போது அதுக்கு கீழே அந்த அந்த பந்தம் பாசம் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் நம்ம தள்ளி தான் போயிடுது. ஏன் எங்களுடைய மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற மருங்காபுரியில் பொன்னர் சங்கர் வாழ்ந்திருக்கிறார்கள். அங்கும் அவர்களை இன்றைக்கு நாம் வந்து தெய்வமாக நாங்கள் வந்து அங்கே இருக்கின்றவர்கள் வந்து வழிபடுகிறார்கள். நம்ம ராஜா ரொம்ப அழகாக அதை சொல்லியிருக்கார். அந்த பொன்னர் சங்கருக்குமே ஒரு குலதெய்வம் இருந்திருக்கின்றது, அதுவும் அந்த மருங்காபுரியில் இருக்குது என்று சொல்லும்பொழுது இது போன்ற மூதாதையர்களை கொண்டாடுகின்ற ஒரு வழிபடுகின்ற ஒரு சமூகம்தான் நம்முடைய தமிழினம். இது ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ் சமூகம் வந்து பௌத்தம் சமணம் இதெல்லாம் சார்ந்து அதோடைய எச்சங்களாகத்தான் நம்ம மொட்டடிக்கிற வழக்கமாக இருந்தாலும் சரி காது குத்துற வழக்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. ஏன் திருச்சியில் சமணர்கள் வாழுகின்ற தங்கி செல்கின்ற இடத்தை பள்ளி என்று சொல்கின்றோம். சிரா என்கின்றவர் தங்கியிருந்து அங்கே வந்து போதித்ததின் காரணமாக அது சிரா பள்ளி, இது திருச்சிராப்பள்ளி. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு ஊர் பேர்லேருந்தே நீங்கள் எடுக்கலாம். நம்முடைய வழிபாடு முறை, நம்முடைய பண்பாடு என்ன, நம்முடைய கலாச்சாரம் என்ன அப்படிங்கலாம் ஒரு ஊரை அழகாக பிரித்து பார்த்திங்கன்னா அதுதான் சுபாஷினி ரொம்ப அழகாக சொன்னாங்க, ஏமாந்துடாதீங்க, எப்படிப்பட்டது எப்படி மாறுகிறது. தமிழை பயன்படுத்துகின்ற மெல்லினம் ரா இடையினம் ரா வள்ளினம் ராங்கு காரணம் எப்படியெல்லாம் மாறப்படுகிறது என்பதை ரொம்ப இங்கே ரொம்ப அழகாக நீங்கள் எடுத்து சொல்லிக்கிறீங்க. பெரியார் வேறு என்ன ஒன்றும் அவர் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், சமதர்மமாக இருந்தாலும் சரி நீதியாக இருந்தாலும் சரி பகுத்தறிவாக இருந்தாலும் சரி நேர்மையாக இருக்கான்னு சரி இதையெல்லாம் கொண்டாடுகின்ற எந்த கடவுளையும் நாங்கள் என்னைக்காச்சும் வேண்டான்னு சொல்லியிருக்கிறோமா? எங்களுக்கு சமத்துவம் முக்கியம். இப்போ நம்மளுடைய குலதெய்வம் கோயிலை நம்ம சாமி கும்பிடணும் அப்படின்னா சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து தூரி கட்டி அங்கே குழந்தைய ஆட்டிகிட்டு இருப்பாங்க, அங்கே ஒரு விவசாயத்திற்கான ஒரு வேலையை நடந்து கொண்டு இருக்கின்றோம். இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஆனால் இந்த நேரத்தில் நம்ம வந்து ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டியது நமக்கு பெரியார் நமக்கு விட்டு சென்ற கருத்து தான். நம்ம கோயிலை நீ உள்ளவா நீ உள்ள வராதுன்னு தயவு செஞ்சு நம்ம சொல்லிவிடக்கூடாது என்பதில் தான் தந்தை பெரியார் அவர்கள் வந்து ரொம்ப அக்கறையாக இருந்தார்கள். ஸோ இதை நிலைநாட்டக்கூடிய வகையில் நம்ம வந்து பெரியார் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், இயற்கைக்கு மாறாக ஒரு உருவம் இருந்தது சொன்னிச்சுன்னா அதுக்கு தான் நம்ம வந்து இப்போ பெரியார் வந்து பகுத்தறிஞ்சு பாருப்பா, இப்படி எப்படியாச்சும் ஒரு தெய்வம் இருக்க முடியுமா, இந்த உருவத்தில் ஒரு தெய்வம் இருக்க முடியுமா அப்படின்னு தந்தை பெரியார் அவர்கள் சொல்வதற்கான காரணம் அதுதான். மனித தன்மையை மீறிய ஒரு தோற்றம் இருந்தது என்று சொன்னால் இங்கே உரையாற்றிய நம்ம அன்பு சகோதரர்கள்லாம் சொன்னது மாதிரி தான் ஆச்சரியப்படுங்க, ஆனால் அது ஆச்சரியத்தை பயமாக மனசில் வச்சுக்கிட்டு உடனே அதை வழிபடும் நினைக்க வேண்டாம். அதுதான் பகுத்தறிவு என்பதை இங்கே ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. வழிபாடு உரிமை அப்படிங்கிறது இருக்கின்றது. நம்முடைய நிலம் சார்ந்து நம்முடைய மொழி சார்ந்து எந்த கடவுளை எப்படிப்பட்ட உருவத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை அதை நாம் தான் உருவாக்கி கொள்ளணும். யாரோ அரசியல் காரணத்திற்காக இந்த சாமியை தான் நீ கொண்டுனா நமக்கு வந்து அதுக்கான மொழியும் தெரியாமல் பாஷையும் தெரியாமல் சரி எல்லாரும் சொல்கிறாங்களே நம்ம கும்பிட்டுட்டு போகின்ற ஒரு சூழ்நிலை தான் அமைந்துவிடும் என்று சொல்கிறார்கள். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தன்னுடைய திராவிட மாடல் புத்தகத்தை சொல்லும்போது ஒட்டுமொத்த இந்த நாடே சமத்துவபூர்வமாக இருக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய இலக்கு, அதுதான் எங்களுடைய இலட்சியம், அதுதான் எங்களுடைய கொள்கை என்று சொல்கிறார் என்று சொன்னார். இந்த சமத்துவம் எந்த இடத்திலும் பாதிப்பு வராத வண்ணம் அதை பாதுகாக்கின்ற வகையில் வழிபாடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது நம்முடைய முன்னோர்கள் மூதாதையருடைய வழிபாடாகத்தான் இருக்க முடியும் என்பதை ஆணித்தரமாக நம்புவோம் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அதே மாதிரி நல்ல இந்த புத்தகத்தை சாதாரணமாக இது வந்து ஒரு ஆராய்ச்சி புத்தகம்னு சொன்னால் கூட அவங்க சொன்ன மாதிரி தான் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் கூட இல்லாமல் போய்டும். நமக்குலாம் ஏதோ ஆராய்ச்சி பண்ணியிருக்காருப்பா புரியாத வார்த்தைகள் இருக்கும்போது இது அப்படி கிடையாது, நமக்கு புரிகின்ற வகையில் இந்த புத்தகத்தை ரொம்ப அழகாக நீங்கள் வகுத்தெடுத்திருக்கீங்க. உங்களுக்கு நான் கொடுக்கின்ற பரிசு என்பது நாளை மாலை நடைபெற இருக்கின்ற மாண்பு முதலமைச்சருடைய தலைமை நடைபெற இருக்கின்ற கலை திருவிழாவில் ஒரு புத்தகம் அவருக்கு பரிசளிக்கிறதாக இருந்தேன், அது இந்த புத்தகமாக கண்டிப்பாக இருக்கும் என்று சொல்லி வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் அதே போன்ற நம்முடைய நூலாசிரியருக்கும் பதிப்பகத்தை சார்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர் ஒளிவணர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.